அழைத்து பேச ஆள் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு அலைபேசி இல்லாதவர்களை நம்மால் காண முடிவதில்லை. குடும்ப அட்டையில் பெயர் இல்லாத குடும்ப உறுப்பினர் போல அலைபேசியின் ஆதிக்கம் இன்றைக்கும் நிரம்பி இருக்கிறது. யாரோ ஒருவருக்காக நாம் அழைத்து கொண்டே இருக்கின்றோம், அல்லது யாரோ ஒருவரால் நாம் அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நமக்காகவும் அவர்களுக்காகவும் சில குறிப்புகள். ஒருமுறை அழைத்து எடுக்கவில்லை எனில் தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்காதீர்கள். ஏதேனும் ஒரு முக்கிய பணியிலோ சூழலிலோ அவர் இருக்கக்கூடும். அழைப்பை எடுக்கவில்லை எனில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு காத்திருங்கள். தங்களிடம் பேச வேண்டும், எப்பொழுது அழைக்கலாம் என கேட்டு பேசுதல் இன்னும் சிறப்பு. அழைக்கப்படுபவர் பணியில் இருக்கலாம், வாகனம் ஓட்டிக்கொண்டு இருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம், கோவிலில் இருக்கலாம். எனவே அழைக்கப்படுபவருடைய சூழல் உணர்தல் அவசியம். நாம் ஓய்வாக இருக்கின்றோம் என்பதற்காக எல்லோரும் அதே நேரத்தில் அப்படியே இருப்பார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. அழைப்பை எடுத்த அடுத்த நொடியில் உங்களது மகிழ்ச்சியை, துன்பத்தை, கோபத்தை, சலிப்பை எதிரில் இருப்பவரிடம் கொட்டிவிடாதீர்கள். உங்களிடம் பேசுபவரின் மனநிலை அறிந்து தொடர்ந்து பேசுங்கள். இதையெல்லாம் நாம் பின்பற்றினால் அந்த அழைப்பும் அழைக்கப்படுதலும் தொடரும்.